எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலா. இப்போ லேட்டஸ்ட்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா வனிதா விஜயகுமார் விஷயம். அந்த அம்மா பயங்கரமான ஏதோ குத்தம் பண்ண மாதிரி ஆள் ஆளுக்கு கிளம்பி வந்து ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு ஆம்பளை மூணு பொண்டாட்டி வச்சுருக்கான், நாலு பொண்டாட்டி வச்சுருக்கான், மூணு பொண்டாட்டி வச்சுருக்கான்னா எனக்கு தெரியும். சினிமாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க மூணு பொண்டாட்டி வச்சுருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? ஆ, இப்போ ஆக்சுவலாக புருஷனை வச்சுக்கிட்டு பத்து பேர்கிட்ட போகிறவங்களும் இருக்காளுங்க, புருஷனை துரத்தி விட்டுட்டு பத்து பேர்கிட்ட போகிறவங்களும் இருக்காளுங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் இனிமேல் ராஜாங்கிற கணக்கில் பத்து பேர்கிட்ட போகிறவங்களும் இருக்காளுங்க. அதெல்லாம் வேணாம், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணான். புருஷனுக்கும் பொண்டாட்டி கருத்து வேறுபாடு, யார் அந்த வனிதா பொண்ணு, கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு வந்தவொடனே காலம் ஃபுல்லாக அவங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாது, நிம்மதியெல்லாம் வாழணும் அவசியம் கிடையாது. சரி வேணாம், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி இவனாவது செட் ஆகணும்னு ரெண்டாவது ஒருத்தனை சூஸ் பண்ணான். அவங்க கூட ரெண்டு நாலஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தி அவனும் செட் ஆகலை. நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்குன்னு சொல்லி அங்கேயும் டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தனை காதலிச்சா, லிசன், நாலாவது கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது, மூணாவது ஒருத்தனை லவ் பண்ணான், செட் ஆகலை, ரெண்டு ஃபேமிலிக்குமே செட் ஆகலை, சரி வேணான்னு விட்டாச்சு. இப்போ மூணாவதாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. கண்டவங்கிட்ட போகலை, கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. டிசைட் பண்ணவங்க என்ன ஒரே தப்பு அந்த பொண்ணு பண்ணது, அவனுக்கு பீட்டர் பாலுங்கிற ஒரு பர்சனுக்கு விவகாரத்தை ஆகலைங்கிறது மேட்ரு கைக்கு வரலை, அது ஒரு தப்பு. அதாவது விவகாரத்தை ஆகாத ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ண போகிறது ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நாலு கல்யாணம் பண்ணுறது அஞ்சு கல்யாணம் பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு கலாச்சாரம் கெட்டு போச்சு? கலாச்சாரம் கலாச்சாரம் நீங்கள் தான் நம்ம தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆம்பளைக்கு ஒன்று பொம்பளைக்கு ஒன்றா? ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் என்னங்க? கருத்து வேறுபாடு, ஒருத்தங்க ஒருத்தர் செட் ஆகலைன்னா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போக வேண்டியதானே? பிரிஞ்சு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. பாருங்கள், வனிதா விஜயகுமாருக்கு நிறைய பணம் இருக்குது, ரெண்டு குழந்தைங்க இருக்குது, பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும், ஆம்பளை துணை வேணும்னு சூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் நினைக்கிறாங்க. அதில் என்னமோ உங்களுக்கு இன்னும் கலாச்சார சீர்கேடு சீர்கேடு தூக்கிட்டு நிற்கிறீங்களே. பாருங்கள், கலாச்சாரங்கிறத மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கலாச்சாரம். இங்கே வந்து கோர்ட்டே சொல்லியிருக்கு கள்ளக்காதலே தவறு இல்லைன்னு, தெரியுமா? அப்போ கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது தானே, கள்ளக்காதல் வந்து கலாச்சாரத்தை சீர்கெடுது, நீங்கள் எப்படி வந்து அது தப்பு இல்லைன்னு சொல்லலான்னு கோர்ட்டில் போய் ஜட்ஜை போய் கேஸ் போட்டு கேட்க வேண்டியது தானே. அப்புறம் அந்த சூர்யா தேவின்னு ஒரு அக்கா, அவங்க தான் வந்து என்னமோ தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த என்ன சீர்தூக்கி மாதிரியும் ஒன்று அவர் பேட்டி கொடுத்துறாங்க. பொழுதுக்கு காலில் உட்காந்ததுலேருந்து காலில் கக்கூசில் போனதுலேருந்து சாயந்தரம் வந்து படுக்கிற வரைக்கும் ஒரு பதினஞ்சு வீடியோவாக மரியாதையாக பேசணும் அவங்களுக்கு. நான் வாடி போடின்னு எதுவும் பேசல, வாங்க போன தான் பேசிகிட்ருக்கேன். போயிட்டுறாங்க, ஏக்கா உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு போய், வனிதா தான் உங்களுக்கு ஆகலை, வனிதா வீட்டு வாசலில் போய் தீக்குளிங்க, இல்லைன்னா தர்ணா போராட்டம் பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள் போய் அங்கே. அதை விட்டுட்டு யூடியூப்பில் வந்து ஒரே வீடியோவாக போட்டுட்ருக்காதிங்க, தாங்க முடியல. அந்த கழுவாத கழிவரை வாயை நீங்கள் திறந்து திறந்து பேசுகிறத கேட்க கேட்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமா தமிழ் பொண்ணுங்களாம் இப்படி தானான்னு பார்க்குறவெல்லாம் எனக்கு ஃபோனை போட்டு கேட்குறான். அங்கே ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, ஜெர்மன்லேருந்து, லண்டன்லேருந்துலாம், என்னடா உங்கள் ஊரில் இப்படி உள்ள ஒரு பொம்பளைங்க இருக்காங்களான்னு கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு, புருஷனை எப்படி பேசுகிறீங்க? அவன் மதுரையில் இருக்கான், அவன் ஃபோனை போட்டு சொல்கிறான், ஏய் அசிங்கமாக பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, அதனால நான் பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிற. நல்ல வேலை இந்த வீடியோ நான் நாலு நாளைக்கு முன்னாடி போடணும்னு நினச்சேன், போலீஸ் சொன்னி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை பாரு. ஆ, இந்த எலிசபெத் அக்கா இருக்காங்களே, ஏக்கா உங்கள் புருஷன் உங்களை விட்டு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு, அவன் ஏழு வருஷம்னு சொல்கிறாரு அந்த பர்டிகுலர் கேரக்டர், நான் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னே வைங்க, அஞ்சு வருஷமாக நீங்கள் என்னக்கா பண்ணீங்க? இப்போ அவன் வந்து ஒரு பிச்சைக்காரியை சூஸ் பண்ணி தான் வச்சுக்கலேன் அவன், அதாவது எப்பயுமே ஒரு லேடிஸ்க்கு என்னன்னா நம்ம புருஷன் வந்து எங்கேயாவது பிச்சை எடுத்துருந்தான்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நாசமாக போட என்னை விட்டு போனல இப்படி தாண்டா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தான்னா உள்ளே ஒரு எரிச்சல் வரும் பாருங்கள், அது சொல்லவே முடியாது, அதோட ரிசம்பிளன்ஸ் தான் இது. இப்போ ஏன்னா இப்போ அவன் ஒரு பிச்சைக்காரியை சூஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன் அவன் நாசமாக போகிறான்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க,
அவன் வனிதா விஜயன் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிட்டால எங்கே நல்லா இருக்க போகிறானோன்னு சொல்லிட்டு புருஷன் வேணும்னா அக்கா புருஷன் வேணும்னா நீங்கள் போயிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ போயிட்டு அத்தான் அத்தான் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை தயவு செஞ்சு என்னை சேர்த்துக்குங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கல. அப்போ எல்லாம் உங்களுக்கு தோணலை. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ கூட அவனை கடைசியாக நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூவில் கூட, ஏண்டா உனக்கு தானே பெத்தேன், உன் பிள்ளை தானே, பெத்தது யாருக்கு பெத்தேன், ஏண்டா பொட்ட மாதிரி ஒளிஞ்சிருக்கிற, வாடா மூஞ்ச காட்டுறா, எங்கே போய் ஒளிஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு பேசுகிற, அவள் பின்னாடி இருக்கிற அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க வீடியோவில். அதாவதுக்கா புருஷன் வேணுங்கிறவ அப்படி பேச மாட்டாக்கா, கண் கலங்கி கேட்பாங்க, நீங்கள் இல்லைனா வாழ்க்கையில் அத்தான் திரும்பி வந்துருக்கு மாமா அத்தானோ என்ன பேரை சொல்லி பிட்டுருப்பாள் வந்துட்டு பிட்டுருப்பாள் சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு எந்த புருஷனோ திரும்பி வந்து வாழ்வானாக்கா, ஏண்டா கொட்டை செருப்பு பிஞ்சு போயிடும், பொம்பளை பொறிக்க பயல, நீ ஊர் பூரா எப்படி பொறுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதாடா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, உன்னை கொண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தெல்லாம் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கேன் நாரி போயிடும். இப்படி பேசுனதுக்கப்புறம் எந்த புருஷனாவது உன் கூட வந்துக்கா நீ சோறு போடும்போது அந்த சோறை எடுத்து சாப்பிட்டு அப்படி உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசி சிரித்து வாழ்ந்துடுவானா சொல்லுக்கா, பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் வேணும் வேணும்னு அவன்கிட்ட போராடுறீங்க, அவன் தான் பிடிக்கலேன்னு சொல்கிறான், பிடிக்காதவனை கட்டி கூட்டி இழுத்துட்டு வந்து உங்கள் கூட வாழ சொன்னான், எப்படிக்கா வாழுவான், இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்வீங்களா? கஸ்தூரி அக்கா இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அப்போ அவன் ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வேலை வெட்டியும் இல்லை, பாலிடிக்ஸ் பக்கம் போய் பார்க்குறாங்க, கமலஹாசன் பக்கம் போய் பார்க்குறாங்க, சீமான் பக்கம் போய் பார்க்குறாங்க, அவங்க தனியாக கட்சி ஆரம்பிக்கலாமான்னு பார்க்குறாங்க, எதோ பார்க்குறாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கஸ்தூரி அக்கா சும்மா இருக்க முடியல, எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய சம்பாதிக்கிறான்னு எவ்வளோ சொல்லியிருப்பான் போல், நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், மனிதா ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னு அதுவும் ஒரு ஆரம்பித்து அதுவும் எடுத்து எடுத்து வீடியோ இந்த வீடியோ போட்டுக்கிது, பீட்டர்பால் எங்கேருந்து வந்தார், பீட்டர்பால் எங்கே போனார். அக்கா உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எல்லோரும் பின்னாடியும் அழுக்கு இருக்கதாக்கா இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காதுக்கா, பொய் சொல்லாமல் சினிமாவில் வந்து எல்லோரும் பொய் சொல்லி தான் இருப்பான், 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்ய தான் செய்வாங்க, அது ஒரு பெரிய குற்றமே இல்லை. இப்போ பீட்டர்பால் செஞ்ச ஒரே குற்றம் என்னென்னா, அவன் ஒரு பிச்சைக்காரியை சூஸ் பண்ணியிருந்தானா உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, அவன் வனிதா விஜயகுமாரை சூஸ் பண்ணான் பாருங்கள், அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம், மேடம் நீங்கள் உண்மையிலே பாராட்டத்தக்க ஆள் தான், நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களது பார்த்துருக்கேன், சொல்லுதெல்லாம் உண்மையிலே நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஆகும் டிசிஷன் ஆகட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது, உங்கள் மேலே தனிப்பட்ட மரியாதை இருக்குது, நீங்கள் வாலண்டரியாக சில விஷயங்களை தலையிடுறீங்க, சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து உடனே அழுகுறீங்க, பாலியல் பலாத்காரம் ஒரு ஆள் நடக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி பொப்பளை பிள்ளையை வச்சு காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அழுகுறீங்க. மேடம் நான் கேட்குறேன், இந்த பாலியல் பலாத்காரம் கொலை கொள்ளை கற்பழிப்பு பொய் பிராடி இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்குதா, முந்தா நேத்தி நடக்குதா, நேத்தி நடக்குதா, காலம் தொடங்கலேருந்து நடந்துகிட்ருக்கு, படிப்பறிவு இல்லாதவன் பகுத்தறிவு இல்லாதவன் தெரியாதவன் முட்டாளுங்க தான் வதவதன்னு பெத்துப்பான், நீங்கள் தான் நல்லா படிச்சிருக்கீங்களே, உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கீங்க, அவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, 3 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுட்டு இப்போ வந்து எப்படி காப்பாற்ற போகிறேன், எல்லா பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறீங்க. நீங்களே இப்படி இருந்தால் எங்கேயோ கடக்கோடி கிராமத்தில் ஒன்றுமே தெரியாத அப்பாவை என்ன பண்ணுவான், ஆ என்னத்த சொல்கிறது மேடம், போங்க மேடம், உங்களுக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் அறிவு இல்லை. வனிதா வந்து 40 வயசில் கல்யாணம் பண்ணுறதில் ஆம்பளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தி கேள்வி கேட்குறா, என்னடி 40 வயசில் உனக்கு அறிக்குதாங்க, ஏண்டி இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே, நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஜென்மமாக இருப்ப, எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்ப, உன் எண்ணங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கும், 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் அவங்க அரிப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்களா, அன்புக்காக யாரும் ஏங்க மாட்டாங்க, ஒரு அரவணைப்பு தேவைப்படாது, ஒரு ஆதரவு தேவைப்படாது, இல்லை எங்கேருந்துடி வர்றீங்க, நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களெலாம் பார்க்கும்போது தான் ஒரு பெண்மை வந்து எவ்வளோ சிறந்து விளங்குதுங்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு தனியாக இருந்துச்சு, வனிதா வந்து கல்யாணத்தில் முதல் கல்யாணத்தில் ஏமாந்துச்சு, 2வது கல்யாணத்தில் ஏமாந்துச்சு, 3வது காதலிச்சு ஏமாந்துச்சு, இப்போயாவது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கடி. அந்த பொண்ணு 2 குழந்தைங்க இருக்குது, அவ்வளோ சொத்து பத்து இருக்குது, பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும், நாளைக்கு திடீர்னு கீழே கீழே பாத்ரூம் போய் வலிக்கிட்டு விழுந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறதுக்கு அன்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அவங்க குடும்பத்துலேருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை, அந்த பொண்ணு பாவம் நல்லா இருக்கட்டும், தைரியமான பொண்ணு,
வாழ்க்கையில் தோணாந்தான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைக்க மாட்டீங்களா? Ah